வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு பதிவாக அந்த மாய கிருஷ்ணனை, லீலா வினோதனை, ஜகத்துக்கெல்லாம் ரக்ஷகனை விரும்பாதவர்களே கிடையாது, அப்படி அனைவரின் மனதிலும் இடம் பிடித்த அந்த கண்ணனின் திருப்பாதத்தை வீட்டில் ஏன் கோலமாக வரைகிறோம்? பல் முளைக்காத பாலகனுக்கு சீடை எதற்காக நைவேத்தியம் செய்யப்படுகிறது? உரியடி எதற்காக கொண்டாடப்படுகிறது? இன்னும் எட்டு விதமான கிருஷ்ணர், இப்படி சிலவற்றை பற்றி பார்க்கலாம். அனைவரும் முழுமையாக பார்த்து பயன்பெறவும். வாங்கோ, கோகுலாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி, இப்படி விதவிதமாக அழைக்கிறோம். இது கிருஷ்ணருடைய பிறந்த நாள். ஆவணி மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி, ராத்திரி தங்கியிருந்தா அதுக்கு கோகுலாஷ்டமி அப்படின்னு அழைக்கப்படுறது. இன்னொன்னு, அதே தேய்பிறை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப லக்னத்துல சேர்ந்து வருது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு சொல்லப்படுது. கிருஷ்ணர் ராத்திரி நேரத்துல பிறந்ததுனால பூஜைகள் மாலை நேரத்துல இருந்து ராத்திரி விடைக்காலை வரைக்கும் நடத்தப்படுறது. நாமளும் நம்ம வீட்டில் அந்த கிருஷ்ணருடைய குட்டி பாதங்கள், பிஞ்சு பாதங்கள் படணுன்றதுக்காகவே நாம இந்த கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகையை வருஷா வருஷம் கொண்டாடுறோம். அவருக்கு பிடித்த விதவிதமான பதார்த்தங்கள்லாம் தயார் பண்ணி தயிர், வெண்ணெய், நெய், பால் எல்லாம் கலந்து நைவேத்தியம் செய்யறோம். அந்த மாயக்கண்ணனோட லீலா வினோதங்களை கொஞ்சமா பார்க்கலாம். மதுரால வசுதேவர் தேவகிக்கு எட்டாவது மகனா கிருஷ்ணர் அவதாரம் பண்ணார். ஆனா அரக்கனான அவருடைய தாய் மாமா கம்சன் டேந்து கிருஷ்ணனை காப்பாத்துறதுக்கு கோகுலத்துல நந்தகோபன் யசோதாமாட்ட கொண்டு போய் அவர் விடப்பட்டார். தன்னோட பால்ய லீலைகள்லாம் கோகுலத்திலேயே நிகழ்த்தி காட்டினார் கிருஷ்ணர். தன்னோட சின்ன வயசுல குறும்புக்கார கிருஷ்ணனா, வெண்ண திருடி சாப்பிடுறவனா, கோபியரோட குஞ்சி விளையாடுறவனா, எண்ணற்ற லீலைகள்லாம் புரியக்கூடியவனா இருந்திருக்கான் அந்த கோகுலத்துல. மக்களோட மனசுல எல்லாத்தையும் நீங்காத இடம் பெற்றிருக்கான் இந்த மாயக்கண்ணன். அப்புறம் அங்கேந்து மதுராக்கு போய் கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய கம்சனை வதம் பண்ணி மக்கள் எல்லாரையும் காப்பாத்துறான். இது எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். தெரிஞ்சிருந்தாலும் கிருஷ்ணருடைய அவதாரத்தை நாம இன்னைக்கு கேட்கணுன்றதுனால நான் கொஞ்சமா சொன்னேன். கம்சனை வதம் செய்து மக்களை காப்பாற்றினார் அந்த கிருஷ்ணர். இந்த உலகத்தையே பிடிச்சிருந்த துன்பங்கள்லாம் விலகி அந்த கண்ணனால ஒளி பெற்றது. அந்த நாள் தான், அந்த குழந்தை பிறந்த நாள் தான் ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி. அதனால அந்த கிருஷ்ணர் பிறந்த தினத்தை மக்கள் மிகவும் சிறப்பா தங்களுடைய வீட்டுக்கு அந்த கிருஷ்ணனே நேர வந்து நமக்கு அருள்றதுக்காக அவருக்கு பிடிச்ச அவல், வெல்லம், முறுக்கு, சீடை, வெண்ணெய், திரட்டுப்பால், அப்பம், இப்படி பலவிதமான பலகாரங்கள் நைவேத்தியமா செஞ்சு கோலம் அவருடைய கிருஷ்ணர் பாதத்தை போட்டு அவரை வாசப்படியிலேந்து பூஜை வரைக்கும் வரவேற்று நம்ம வழிபடுறோம். இதுல முக்கியமா இந்த நைவேத்திய பக்ஷணங்களோட தண்ணீர் ஒரு சொம்புலையோ ஒரு டம்ளர்லயோ அவசியம் கண்டிப்பா வைக்கணும். இதுக்கு பின்னாடி கூட ஒரு சின்ன கதை இருக்கு. என்னன்னா, எல்லா ராத்திரியும் பக்ஷணங்கள்லாம் நிறைய வச்சிருந்தாலாமா, ஆனா தண்ணி சில பேர் வைக்கலையாம். அவர் ஒரு ராத்திரியா வந்து நம்ம கிருஷ்ண பகவான் வந்து நம்மத்துல வந்து சாப்பிடுவார் அப்படின்னு தானே நைவேத்தியம் பண்றோம். அவர் வந்து சாப்பிடுற போது அவருக்கு வயிறு ரொம்பிடுத்து. நம்ம வயிறு ரொம்பினா தண்ணி வேணும் இல்லையா? அது மாதிரி அவர் தண்ணி குடி பக்தருக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைச்சு அவனோட பாதத்தை அடைஞ்சான், மோட்சத்தை அடைஞ்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கதையும் இதுக்கு பின்னாடி இருக்கு. அதனால நம்ம கண்டிப்பா ஒரு சொம்புலையோ ஒரு டம்ளர்லயோ தண்ணீர் கண்டிப்பா நைவேத்தியத்தோட சேர்த்து வைக்கணும். பகவான் கீதையிலையும் பத்ரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி அப்படின்னு சொல்றாரு இல்லையா. பக்தியோட யார் ஒருத்தர் எனக்கு சாதாரணமா ஒரு இலையோ இல்ல ஒரு பூவோ ஒரு கனியோ இல்ல ஒரு உதிர்னி தண்ணி கொடுத்தா கூட போறோம். அவன் மனசு தூய்மையா இருந்தா அந்த பக்தி, தூய்மையான பக்தியோட யார் ஒருத்தர் கொடுக்கிறாரோ அதை நான் ஆத்மார்த்தமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு தானே சொல்றாரு. அதனால இங்க அவசியமா தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. இன்னும் சில பேர் தங்களுடைய குழந்தைகளுக்கு ராதா கிருஷ்ணர் வேஷம் எல்லாம் போட்டு அழகு பார்க்கறது உண்டு. எல்லா வைஷ்ணவ தலங்கள்லயும் அன்னைக்கு சிறப்பா பூஜைகள், அபிஷேகங்கள், அலங்காரங்கள்லாம் நடைபெறது வழக்கத்துல உண்டு. அப்புறம் உரியடி நிகழ்ச்சி நடத்த
நடத்தப்படுறது. அது எதுக்காக அப்படின்னா, அவர் வந்து வெண்ணையை திருடுறது, தயிர் பானையை எடுக்கிறது, அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா கிருஷ்ணரை. அது மாதிரி தயிர் பானையை வெண்ணெய் தாழியை உடைக்கிறது வழக்கத்துல இருக்கு. உரியடியும் கொண்டாடப்படுறது. கிருஷ்ணருடைய விளையாட்டா இதை நினைக்கிறதுனால கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வழுக்கு மரம் ஏறுறதையும் உரியடி திருநாளாவும் உரியடி அடிக்கிறதையும் வழக்கத்துல கொண்டாடப்படுறது. கிருஷ்ணருடைய நைவேத்தியத்தை பத்தி பார்த்தோம். கிருஷ்ணருக்கு வெண்ணெய் பிடிக்கும், கிருஷ்ணருக்கு வெண்ணெய் நைவேத்தியம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொடுங்கோல் மன்னன் கம்சன், அவன் அவனுடைய மக்களுக்கெல்லாம் அதிகமா வரி விதிச்சான். அந்த வரியை கட்டுறதுக்கு மக்கள்லாம் ரொம்பவே சிரமப்பட்டா. இடையர் குலம் தானே, அவர்கள்ட்ட வேற எதுவுமே இல்ல, வெண்ணெய் தான் இருந்தது. அப்போ தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வெண்ணெய விற்க வேண்டியதாச்சு. கம்சன்டேந்து மக்களை காப்பாத்துறதுக்காகவே கண்ணன் வெண்ணெய திங்கறதும் அதை வாரி இறைக்கிறதுமான செயல்கள்லாம் செஞ்சுன்னு வந்தான் அப்படின்னு சொல்லப்படுறது. இதை எதிர்த்து போராடக்கூடிய குணத்தையும் அநீதியை பொறுத்து கொள்ளலாகாது அப்படின்ற பாடத்தையும் கற்பித்தான். இதற்கு பின்னாடி உள்ள தாத்பரியம் அதுதான் அப்படின்னு சொல்லப்படுறது. நம்ம அந்த கிருஷ்ணரை நம்ம வீட்டுக்கு ஆகத்துக்கு அழைக்கிறதுக்கு வாசல்லேந்து சுவாமி அறை வரைக்கும் உள்ள இடத்துல சின்ன சின்ன குஞ்சு பாதங்களா வரையறது போடுறது வழக்கத்துல உண்டு. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு, அது என்னன்னு பாக்கலாம். தன் சிறு பிராயத்துல கோகுலத்துலதான் கண்ணன் வளர்ந்தான்னு பார்த்தோம். தன்னுடைய தோழர்களோட கோபியர் வீடுகள்லாம் வெண்ணெய் திருடுற போது அவசரத்துல வெண்ணெய் தயிர் எல்லாம் கீழே செதறிடுறது. வெண்ணெயில கண்ணனுடைய மலர் பாதங்கள், குட்டி குட்டி பாதங்கள், பிஞ்சு பாதங்கள்லாம் அப்படியே பதிஞ்சு வீடு முழுசா வெண்ணெய் வெண்ணையா ஆயிடுறது. அப்படியே பாதங்கள் பதிஞ்சு, அதனாலதான் அந்த காலத்துல கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுற மக்கள் வெண்ணெயினால பாதங்கள் போடுறத வழக்கமா வச்சுட்டு இருந்தா. அந்த காரணத்தினாலே பின்னாடி நாட்கள் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி அரிசி மாவுனால கோலமா பாதம் போடுறது வழக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. இதுக்கு பின்னாடி இன்னொரு கதையும் சொல்லப்படுறது. நாரத முனிவர் ஒரு சமயம் ஒவ்வொரு கிருஷ்ண பக்தரோட வீட்டுக்கும் போறார். அப்ப போற போது எல்லாரோட அகத்திலையும் வீட்லயும் கிருஷ்ணர் இருக்கார். கண்ணன் அந்த மாய கண்ணன் எல்லார் அகத்தையும் இருக்கிறத பார்த்து அதிசயப்படுறார். அது போல இங்க வந்து பார்த்தா பிருந்தாவனத்துல ஒவ்வொருத்தர் வீட்லயும் கிருஷ்ணர் ஆடி பாடுறார். இந்த காட்சியை சிவபெருமானே தரிசனம் பண்ணி பரவசப்படுறார், ஆனந்தம் அடைகிறார். இப்படி ஒரே நேரத்துல பல்லாயிரம் இடத்துல எல்லா இடத்துலயும் சர்வ வியாபியா இருக்கார் அந்த கிருஷ்ண பரமாத்மா. ஜகத்குரு, நான் எங்கேயும் இருப்பேன், சர்வ வியாபி, ஜகத்துக்கெல்லாம் குரு. எத்தனை கோடி பக்தர்கள் இருந்தாலும் அத்தனை கோடி பக்தர்களையும் பார்ப்பேன், அவர்கள்லாம் காப்பேன், அவருடைய மனசுல இருப்பேன் அப்படின்றத குறிப்பிடுறதுக்காகவே ஒருத்தொருத்தர் வீட்லயும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அந்த கிருஷ்ணனுடைய திருவடிய கோலமா போடப்படுறது. இதுதான் தாத்பரியமா சொல்லப்படுறது. சரி, கோலம் போடுறத பத்தி பார்த்தோம். சீடை செய்யறது எதுக்காக? அந்த குட்டி பல் முளைக்காத பாலகனுக்கு கடுக்கு முடக்குன்னு கடிக்கக்கூடிய பக்ஷணங்கள்லாம் நைவேத்தியம் செய்யறோமே, அதுக்கு பின்னாடி உள்ளது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவர் பிறந்த உடனே கம்சன் பல்ல நர நரன்னு கடிச்சதுனால அந்த சப்தம் வர்றதுக்காக அப்படின்னு சிலர் சொல்றா. ஆனா ஸ்ரீ கிருஷ்ணர் மண்ணை வாயில போட்டு கடிக்கிறத பார்த்த யசோதாமா வாயில இந்த உலகத்தையே பார்த்துட்டாளாமா, குழந்தை மண்ணை வேற வாயில போட்டுட்டானாமா, அதுக்காக அந்த குட்டி மாய கிருஷ்ணனுக்கு என்ன கொடுக்கலான்னு அந்த வெள்ள சீடைய செஞ்சு கொடுத்ததுக்காக இதை நாம இப்படி செய்யறோம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறது. அது நாளடைவுல உப்பு சீடை வெள்ள சீடை முறுக்கு அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சதாகவும் சொல்லப்படுறது. இங்க இன்னொரு விஷயம், தான தர்மம் செய்யப்படுறத பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன இத்தனை பக்ஷணங்களையும் செய்து, இத்தனை நைவேத்தியமும் செய்து, நம்ம எல்லாருக்கும் கொடுத்து தான தர்மங்கள் செய்து அதை நம்மளும் எடுத்துக்கணும் அப்படின்றத இங்க வலியுறுத்தப்படுறது. இதுதான் நம்மளுடைய சனாதன தர்மத்துடைய தத்துவம். தான தர்மம் செய்யறது புண்ணியம் அப்படின்றது சொல்லப்படுறது. இதுக்கு பின்னாடி உள்ள தாத்பரியமா. அப்புறம் கிருஷ்ணர் எட்டு விதமா பக்தர்களுக்கு காட்சி தரார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன? சந்தான கோபாலகிருஷ்ணரா யசோதாம்மாவோட மடியில அமர்ந்த கோலமா சந்தான கோபாலகிருஷ்ணரா காட்சி தரார், தவழற கோலத்துல பாலகிருஷ்ணனா காட்சி தரார், காளிங்க நர்தனம் புரியறவனா காளிய கிருஷ்ணனா, அப்புறம் தன்னுடைய சுண்டு வரல்ல இந்த கோவர்தனகிரிய தூக்குற கோலத்துல கோவர்தனகிரிதாரியா காட்சி தரார், ராதா கிருஷ ணனா வேணு கோபாலனா தன்னுடைய வலது கால மடிச்சு பக்கத்துல ராதா நின்று இருக்கக்கூடிய குழலூதும் கண்ணனா காட்சி தரார், முரளிதரனா கிருஷ்ணர் நான்கு கைகளோட ருக்மிணி சத்யபாமா சமேத்தரா காட்சி தரார், மதன கோபாலனா அஷ்டபுஜத்தோட குழலூதும் முரளிதரனா காட்சி தரார், அப்புறம் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் பண்ணக்கூடிய பார்த்தசாரதியா, இப்படி எட்டு வகைகள்ல காட்சி தரக்கூடிய கிருஷ்ணரை இந்த கிருஷ்ணருடைய பாதத்தை நம்மளுடைய வீட்டுல அகத்துல வச்சு பூஜை பண்ணின் வர நமக்கு சகல சௌபாகியம்
பாக்யமும் கிட்டும், சந்தோஷத்திற்கு குறைவே இருக்காது என்பது உண்மை. புத்திர பாக்யம் வேண்டியிருப்பவர்கள் இந்த சந்தான கோபாலகிருஷ்ணரை பூஜித்து வர அவர்களுக்கு குழந்தை பாக்யம் கிட்டும். அந்த கிருஷ்ணரே அவர்களுக்கு குழந்தையாக பிறப்பார், சந்தோஷத்திற்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த சந்தான கோபாலகிருஷ்ண மந்திரமும் ஒரு வீடியோல போட்டிருக்கு, நான் அந்த லிங்கை டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அது வேண்டும் என்பவர்கள் அதை பார்த்துக்கலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி தினத்துல விரதம் இருந்து பூஜை முடிந்தவுடன் அந்த பிரசாதத்தை நம்ம எல்லாருக்கும் விநியோகித்து நாமும் இந்த விரதத்தை முடிக்கிறது வழக்கம். இந்த விரதத்தை நாம மனசார செய்யற போது நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள்லாம் விலகி போகும். தர்ம அர்த்த காம மோக்ஷம்ன்ற நான்கு விதமான புருஷார்த்த பலன்கள் நமக்கு கைகூடி வரும் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. விரதமே இல்லைனாலும் கிருஷ்ணான்னு மனசுல நினைச்சாலே போதும், ஏழு ஜென்ம பாபங்கள்லாம் நிவர்த்தியாகும், அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும், குருக்ஷேத்திரத்தில் அளவற்ற தானங்களும் ஆபரணங்களும் தானம் செய்த பலனும், கோடி கோதானம் செய்த பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. பத்திரம் புஷ்பம் பழம் தோயம்னு பார்த்தோம் இல்லையா, ஒரே ஒரு இலையினால பூஜை பண்ணாலே போறோம்னு, துளசி இலையினால அர்ச்சனை செய்யறது நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு பாகவதம் படிக்கிறது ரொம்ப விசேஷம், அதிலும் அந்த பாகவதத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ண ஜனனம் பாராயணம் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால நாமும் நமது இல்லத்திற்கு அந்த கிருஷ்ணரை அழைத்து ஆராதித்து அவன் அருள் பெறுவோம், அவனது திருவடி அடைய பிரார்த்திப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நமஸ்காரம்.